அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். களிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வன்னியர்கள் குறித்து நடிகர் கமலஹாசன் பரபரப்பான பேச்சு, இணையத்தில் தீயாய் வைரலாகும் முக்கிய வீடியோ என அந்த வீடியோ என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் வணிக சமுதாயம் குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்த காணொலியை எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டினுடைய மிக முன்னணி ஊடகம் ஒன்று நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள்ட்ட வணிகர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது சரியா, மேலும் அந்த மக்களினுடைய கோரிக்கை என்பது சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்றாரு, இடஒதுக்கீடு என்பது என்னுடைய பார்வையில நான் ஒரு இலவசமா தான் கருதுனேன். இந்த இடஒதுக்கீடு என்பது இலவசமா இருக்கிறத விட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பின்புதான் இந்த வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அனைத்து சமுதாயத்திற்குமான இடஒதுக்கீடு என்பது சமமாக இருக்கும். அதுக்கு முன்பாக கொடுத்தா எப்படி வந்து ஒரு பேங்க்ல வித்தவுட் டெபாசிட்ல வந்து பணத்தை ஃபில் பண்ணி செக் கொடுத்து பவுன்ஸ் ஆகுதோ, அது போல ஒரு ஏமாத்திர வேலைதான் சொல்லிட்டு அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு. மேலும் அந்த நெறியாளர் கேட்கிறாங்க, இல்ல இந்த வன்னியர்களினுடைய கோரிக்கை சரியானதான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, இடஒதுக்கீடு என்பது சாதி ரீதியிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில கொடுக்கணும், அப்பதான் வந்து இது சரியா இருக்கும். அதற்கேற்றாரு போல அனைத்து மக்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு என்பது சென்றாக வேண்டும் தான் சொல்றாரு. அதை விட்டு ஒரு வார்த்தை கூட, அவங்க கேட்கறது சரிதான், அவங்க கேட்கறது நியாயம்தான், அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்க வேண்டும்னு சொல்லல. நான் என்ன கேட்கறது, திரு கமலஹாசன் அவர்களை பார்த்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான கோட்பாடுங்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது எந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுத்திருக்கின்றார்கள்? எங்களுடைய முதல் கேள்வியா இருக்குது. அதாவது முன்னேறிய வகுப்பில பின்தங்கியவர்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறான், முன்னேறிய வகுப்பா பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறான். அப்ப இந்த கேள்விகளை, இந்த பதில்களை, இந்த அறிவுரைகளை முன்வைக்காத திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட தங்களுடைய வாயில வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் தாங்க. எந்த சாதிக்கு இப்ப மக்கள் தொகை கணக்கெடுத்து நடத்திருக்கிறாங்க, எந்த சாதிக்கு உரிய தரவு இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்குள்ள இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க கூடாதுட்டு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய எலெக்ஷன் கேம்பெயின்லயோ என்னுடைய எலெக்ஷன் கேண்டிடேட்லயோ சாதி அப்படிங்கிற ஒரு பேரையே வந்து நான் வந்து அந்த காலம்ல வச்சிருக்க மாட்டேன். நீ என்ன கம்யூனிட்டின்றதே நான் வச்சிருக்க மாட்டேன். எனக்கு எல்லாருமே சமம் தான். எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நீ இந்த தொகுதியில நின்று இந்த தொகுதியில எல்லாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய கேண்டிடேட்டோடைய மெம்பர்ஸ்ல ஒரு இடத்துல கூட உங்களுடைய சாதி என்ன நான் கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாதி அற்றவர் என்பது போல நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. மேலும் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டிய கடமை நம்மள்ட்ட இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்திதான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக நெடுங்காலமாக கோரிக்கையா இருக்குது. ஏன்னைக்கு தந்தை பெரியார் என்ன சொன்னாரு, வகுப்புவாத விகிதாச்சார உரிமையின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கனாரு. ஆனா அப்படி கொடுத்திருக்கிறதா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க, பிசிடிஎன்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்திருக்கிறாங்க. இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எந்த தரவுகளின் அடிப்படையில கொடுத்திருக்குது? அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டினுடைய வழக்கு என்பது இன்றளவும் தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது இன்றளவும் வழக்கு என்பது தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்குது, நிலுவையில் இருக்குது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் எந்த தங்கு தடையும் இன்றி, இதை நாங்க சொல்லல, இஸ்லாமிய அமைப்புகளினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் திரு ஜவஹர்லால் சொல்லியிருக்கிறாரு, அருந்ததியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கின்ற போது ஏன் இந்த வன்னியர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த காணொலியை கூட ஒரு நிமிஷம் எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது முஸ்லீம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு அளித்தார். அதே போல அருந்ததியர்களுக்கும் 3.5% இடஒதுக்கீடு அளித்தார். அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். ஆனால் மிக தெளிவான அடிப்படையில் நன்கு ஆய்வு செய்து அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதின் காரணமாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்றாலும் கூட பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட 3.5% இடஒதுக்கீடும் அதே போல அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 3.5% இடஒதுக்கீடும் இன்றும் சிறப்பாக நடைமுறையில் இருக்கின்றது. அதே போல வன்னிய சமூகத்துக்கு அளிக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு இன்று உச்சநீதிமன்றத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிச்சயமாக இந்த அரசு மிக சிறப்பான ஆய்வுகளை செய்து
அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்ன அப்படின்னா, இப்ப நம்முடைய கமலஹாசன் அவர்கள் சொன்னார் இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து சாதியையும் கணக்கெடுப்பு செய்து பின்பு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அதுதான் எல்லோருக்கும் சமமாக இருக்கும் என்றார். ஆனால் திரு ஜவஹர்லால் என்ன சொல்லுகிறார், அருந்ததியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு என்பது உச்ச நீதிமன்றம் சென்றாலும் அதை தடை போட முடியாத அளவிற்கு இன்றளவும் நாங்கள் இந்த இடஒதுக்கீடுபால் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வன்னியர்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர் திரு ஜவஹர்லால் சொல்றார். ஆனால் திரு கமலஹாசன் என்ன சொல்றாரு, எல்லா அமைப்பும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா சமுதாயத்திற்கும் சமபங்கு கிடைக்க வேண்டும்ங்கிறார். நாங்க வேணாம்னு சொல்லல, சமபங்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். எத்தனை ஆண்டு காலம் கிடைக்கும், எப்ப கிடைக்கும்? இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கல்வியில பொருளாதாரத்துல மட்டும் பின்தங்கிய இருக்கவனுக்கு முன்தங்கிய வகுப்புல உள்ளவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய இந்த நாடு, இன்னைக்கு கல்வியில பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த வன்னிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு ஏன் இன்னும் கொடுக்கலன்னு நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் ஏன் ஒரு இடத்துல கூட ஒரு கண்டன போராட்டம் அறிவிக்கல, ஒரு அறிக்கை தெரிவிக்கல? இவர் இடஒதுக்கீடு ரத்தான போது என்ன சொன்னார் தெரியுமா, இதையெல்லாம் தேவையற்றது, இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னாரு. இப்ப இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு, தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரைக்கும் நடத்தினதே கிடையாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எல்லாம் எதன் அடிப்படையில கொடுத்தது, எந்த தரவுகளின் அடிப்படையில கொடுத்தது? அப்ப அந்த தரவுகளின் அடிப்படையிலே அருந்ததியர்களுக்கு, ஆதி திராவிடர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இன்னும் ஏனைய பிற சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட முடியும் என்றால் இந்த வன்னிய சமுதாயத்திற்கு ஏன் கொடுக்கப்பட முடியாது என்பது போன்ற கேள்வியை நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் ஏன் முன்வைக்கல? உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க, உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, இடஒதுக்கீடு வந்து மாநில அரசு தான் நிறைவேற்றணும், அதற்கு போதிய தரவு இல்ல, அதுக்கான உரிமையை மாநில அரசுக்கும் சட்டமன்றத்துக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேஸை முடிக்கிறாங்க. அப்ப நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் வாயில் என்ன வச்சுட்டு இருந்தாருந்தா எங்களுக்கு தெரியல. ஒரு வார்த்தை, எப்பா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சமூகப்பா, அந்த சமுதாயத்துல எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு படிப்பறிவு இல்லாம கல்வியில பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க, பொருளாதாரம் மீன்மை இருக்கிறாங்க, பெரிய அளவுல அந்த சமுதாயம் பின்தங்கிய சூழல் இருக்குது, விவசாயத்தையே பெருமளவு செய்யக்கூடிய அந்த சமுதாயம் இல்லை, எல்லாவற்றிலுமே வீறு கொண்டு எழ வேண்டும் இல்லையா, அந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. இன்னைக்கு எத்தனை சாதியில வந்து இடஒதுக்கீடு வந்து நீங்க தரவுகளோட எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. ஏன் அவங்களுக்கெல்லாம் நாம முன்னேறக்கூடாது? திட்டவட்டமாக இவருடைய பேச்சுல தெரியுது. ஒரு வார்த்தையாவது அந்த காணொலி நீங்க பார்த்திருப்பீங்க, கமலஹாசன் அவருடைய காணொலிய, ஒரு வார்த்தையாவது இல்லைங்க, கொடுத்தது வந்து சரிதான், ஆனா அது தரவுகள் இல்லாம கொடுத்ததுனால அது இப்படி போயிடுச்சு. நிச்சயம் அவங்களுக்கு கொடுக்கணும், நானே பேசுவேன் அவங்களுக்காக, நானே குரல் கொடுப்பேன்னு சொல்றாரான்னு பார்த்தா இல்ல, அவர் வாயில சரின்ற வார்த்தையே வரலாம், அது அப்படிதான், எல்லாருக்கும் சமம் தான் சொல்லிட்டு. அப்ப நாம புரிஞ்சுக்கணும், நம்ம தெளிவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வன்னியர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சி சொல்றோம், அதிமுக விடுங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் அவங்களும் எந்த விதத்திலுமே ஒரு இடத்துல கோரிக்கை வைக்கல, ஒரு குறிப்பிட்ட மதங்கள் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், நாங்க எல்லா தரவும் வச்சிருந்தோம், இது வந்து திமுக திட்டமிடப்பட்டு வந்ததுனா அந்த இடஒதுக்கீடு தகர்த்துது, மீண்டும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களும் பேசல. பாஜக சுத்தமா வாய திறக்க கிடையாது, காங்கிரஸ் வாய திறக்க கிடையாது, இன்னும் பிற எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வாய திறக்கல. அப்ப இந்த வன்னிய சமுதாயத்தினுடைய வாக்கு உங்களுக்கு வேணும், இந்த வன்னிய சமுதாயத்தை ஒரு ரவுடியாக, ஒரு அடியாட்களாக பயன்படுத்துவதற்கு எங்களுடைய கைகள் உங்களுக்கு வேணும். ஆனால் எங்களுடைய கைகள் ஒரு பேனா பிடிப்பதற்கும் புத்தகம் படிப்பதற்கும் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய கையில கொடியேந்தி போராட மாட்டீங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் சாதி வெறி இல்லையா, இது ஒரு சாதிய உணர்வு இல்லையா? நீங்க கமலஹாசன் பேசுறாரு அவருக்கு சாதிய இருதுன்ற மாதிரி நிச்சயமா அவரால் வெளிப்படைய சொல்ல முடியுமா? அவருடைய சாதியமின்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இன்னும் பிற எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்களும் தெரியும். அவர் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எதையெல்லாம் பின்பற்றுவார், எதெல்லாம் பின்பற்ற மாட்டார்னு நீங்க அடுக்கடுக்கா வந்து ஊடகத்துல உட்கார்ந்துட்டு கருத்து சொல்றீங்க. அப்போ ஒரு முறை திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு, அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் சொன்னாரு, இப்ப கமலஹாசன் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி பல்வேறு தலைவர்கள் சொன்னாங்க. ஆனால் சொன்ன ஒரு தலைவர்களோ இந்த இனத்திற்காக ஏன் குரல் கொடுக்கலன்றதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. இந்த தருணத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, தேவந்தர் இடஒதுக்கீடு, தாவந்தர் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடஒதுக்கீடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அண்மையில பார்த்தோம் அப்படின்னாக்க கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் நம்மளுடைய ஆணையத்துக்கு, பிற்படுத்தப்பட்ட துறை ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு நேரடியாக. அந்த கடிதமும் போய் சேர்ந்து அதுக்கு வந்து பதில் கடிதம் கொடுத்திருக்கிறாரு ஆணையத்துல. என்ன தெரியுமா, இது வந்து முதல்வரினுடைய முடிவுக்கு உட்பட்டது, இதுல நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆணையத்திலிருந்து மறு கடிதம் வந்திருக்குது.
இதுலதான் பெருமளவு ஒரு கேள்வி எழுது. முதல்வரினுடைய முடிவுக்கு கட்பட்டதான்னு சொல்லிட்டு உலகத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ஆணையம் என்னத்துக்கு? அப்ப ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குது? இன்னும் 6 மாசம் டைம் கொடுங்க, நீங்க 3 மாசம் டைம் பத்தாது. நீங்க அப்ப நீங்க அந்த ஆணையத்தின் சார்பாக என்னென்ன பணிகளை இது வரைக்கும் செஞ்சிருக்கிறீங்க, எந்தெந்த துறைகளை தரவுகளை சேகரிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு அறிக்கையாவது இது வரைக்கும் வந்து இந்தந்த துறைகளை தரவு சேகரிச்சிருக்கிறோம், இத்தனை சதவீதம் இது வரைக்கும் பதிவாகி இருக்கின்றது, ஒரு இடத்துலயாவது சொல்லியிருக்கிறீங்களா? கிடையாது. ஒரே விஷயம்தான், இந்த இடஒதுக்கீடை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எம் சமுதாயத்தினுடைய உணர்வுகள் உறவுகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவுள்ள ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதை வெளிப்படையா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எந்த ஒரு ஊடகத்திலும் சொல்ல கிடையாது. ஆனால் வெகு விரைவாக எழுதி வச்சுக்கீங்க, வெகு விரைவாக இடஒதுக்கீடு அரசியல் ஆதாயத்தை கொடுத்து விடலாம் திமுக நினைச்சிட்டு இருக்கானது கிடையாது. அதையும் தாண்டி நிச்சயம் விரைவில் நமக்கான இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளாக, அது நாளா கூட இருக்கலாம் வாரமா கூட இருக்கலாம், அதுக்குள்ளவே இடஒதுக்கீடு வருவதற்கு அனைத்து கட்ட பணிகளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எல்லா துறையிலையுமே நம்மளுடைய தடத்தை பதிக்கணும். அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எந்த விதமா இருந்தாலும் சரி, TNPSC இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய தடத்தை பதிக்கணும். நாம நமக்கு பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போடக்கூடிய அளவுக்காவது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் முன்வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ரீதியில் தான் இங்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடஒதுக்கீடையும் முற்றிலுமாக 69% இடஒதுக்கீடு இருக்குது, எல்லாத்தையுமே தகர்த்தெறியுங்க. சாதியை வாரி கணக்கெடுப்பு நடத்துறவங்களுக்கு யாருக்கு இடஒதுக்கீடு வேணாம்? திறமையின் அடிப்படையில வற்றுமை ஏத்திப்பீங்களா சொல்லுவீங்களா? கிடையாது. இந்த சமுதாயத்தை முற்றிலுமா வஞ்சகம் தீப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்திடமிருந்து நாம் பெரிய அளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று எம் இனத்தை சார்ந்தவர்களுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு செல்வது. நன்றி, வணக்கம்.